எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கை இலை பொடி எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். 100 கிராம் வந்துட்டு உளுந்து பருப்பு எடுத்துருக்கோங்க. நல்லா வந்துட்டு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு முதல்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடலைப்பருப்பு 100 கிராம் வச்சுருக்கோங்க, அதையும் வந்து இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு கெட்டு போகாமல் இருக்குங்க. நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 4 வரமிளகாய் வச்சுருக்கோங்க, அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேர்த்து விட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு இந்த எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் ஆறுறதுக்கு வச்சிடலாங்க. நான் வந்து முருங்கை இலையை வந்துட்டு 4 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. மோஸ்ட்லி நம்ம கீரையெல்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி பொடி பண்ணி வைக்கிறனால நம்ம சாப்பாடு, சூடான சாப்பாட்டுக்கு, தோசை இட்லிக்கெலாம் வந்துட்டு நெய் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதுமாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு பேப்பரில் வந்து மாற்றிடலாங்க. மாற்றி விட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இது நல்லா சூடு ஆறணுங்க. சூடு ஆறுற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வந்து சூடெல்லாம் ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதையும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். இந்த பொடியை அரைக்கிறதுக்கு நான் வந்து புளி சேர்க்கலைங்க. நீங்கள் வேணால் புளி சேர்த்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. இது சூடெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்ட்டு இல்லை, வெளியவே வச்சிடலாங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலே கெட்டு போகாது. நீங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பாடு, தோசை, இட்லிக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சூடெல்லாம் ஆறிடுச்சிங்க. ஒரு பாக்ஸில் வந்துட்டு இது எல்லாத்தையும் மாற்றிடலாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த முருங்கை இலை பொடி ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூ.